ஏன்னா அவர் பணியாற்ற துறை அது மாதிரி என்சிசி துறை வந்து டிசிப்ளினுக்கே பேர் போனது யூனிட்டி அண்ட் டிசிப்ளின்.
அதான் அவங்களுடைய மோட்டோவே. இந்த டிசிப்ளின் சரியாக பின்பற்றக்கூடியவர்கள் அவங்க வந்து ஐயா தயவு கோட்பாட்டில் ரொம்ப ஆழமான சிந்தனை உடையவர்கள், பற்றுடையவர்கள், அதை ஒரு ஆராய்ச்சியாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள். சரவண சுவாமி சரவணன் மேல மிக ஆழமான ஒரு பற்றும் நம்பிக்கை உடையவர்கள் அவர்கள் இங்கே நமக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பாக இருக்கிறார்கள். ஐயா சாமி கொடுத்த இங்கிருந்த மலையை பற்றி ஒரு பெரிய புக்கு எழுதியிருக்கிறாங்க, அதை ஏற்கனவே அதை பேஸ் பண்ணி தான் பேசுவாங்க ஒரு நம்பிக்கையோட நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா இங்கிருந்த தலைப்பை பார்த்த உடனே அந்த இங்கிருந்தமலையை பற்றி சாமி புக்க தலைப்பை பேஸ் பண்ணி அவங்க கூட இருக்கும் என்று ஒரு எண்ணம் இருக்கிறது. நயமாக மிக ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஒரு நண்பர் அவர்களையும் நம்முடைய சர்பிஜோ சிறம்பாக சங்கத்தின் சார்பாக வருகிறவர்கள் என்று நினைக்கின்றேன். நமது சங்கத்தினுடைய பொருளாளர் ராஜேந்திர அவர்கள் இன்று நன்றி உரையாற்றிருக்கிறார்கள், அவர்களையும் நம்முடைய சங்கத்தின் சார்பாக வருகிறவர்கள் என்று நினைக்கின்றேன். நம்முடைய சன்மார்க்க நிகழ்ச்சிகள் எங்கு நடந்தாலும், தமிழகத்தில் எங்கு நடந்தாலும் அங்கு சென்று அதை படம் பிடித்து உடனே யூடியூப்பில் போட்டு அல்லது வரலாறு ஓஆர்ஜியில் போட்டு உலகமெங்கும் தெரியக்கூடிய நண்பது ஆன்மீக நண்பர் திரு ராமானுஜரோட மதில் மதுக்கிறார்கள், அவர்களை வருகிறவர்கள் என்று வரவேற்கிறோம். இதே போல பல அன்பர்கள், பல ஆன்மீக அன்பர்கள், பல உயர்ந்த உள்ளம் கொண்ட நல்ல பெரியவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் இந்த சங்கத்தின் சார்பாக வருகவர்கள் நினைக்கின்றேன். தற்பொழுது நம்முடைய சங்கத்தின் சார்பாக இன்று தலைமையேற்றக்கூடிய முனைவர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களை சிறப்புரை ஆற்றுமாறு சாரி தலைமையுறை ஆற்றுமாறு உங்களுடைய சாரில் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, ஆன்மநேய ஒருமைப்பாட்டு அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த சில நாட்களுக்கு முன்னால் உயர்திரு மேடா நித்யானந்தம் ஐயா அவர்களும் நண்பர் சந்திரன் அவர்களும் என்னை அணுகி இன்றைய கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்க வேண்டும், ஏதாவது ஒரு தலைப்பில் கொஞ்சம் சொற்பொழிவு நிகழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா மழை இருந்தபோது நிறைய பேர் வந்துக்கிறீங்க, ஆன்மீகத்தை பேசுவதற்கு எண்ணிக்கை தேவை. ஆன்ம நாட்டம் உள்ளவர்கள் ஒரு சிலர் இருந்தாலே அது சத்சங்கம். இந்த சத்சங்கத்தை என்னன்னா இப்போ ஒன்வே டிராபிக் மாதிரி நீங்களும் நாங்களும் சேர்ந்து பேசுறது சத்சங்கம்னு சொன்னாலும் நான் பேச நீங்க பேசாம கேட்டுட்டு இருந்தா இது சத்சங்கம். மேடையில் உட்கார்ந்து இருக்கிறவருக்கு நிறைய விவரங்கள் தெரிந்ததாகவோ கீழே இருக்கிறவங்களுக்கு இது சம்பந்தமாக விவரங்களை நாம் சொல்ல வந்ததாகவோ நினைப்பது என்பது ஆன்ம நாட்டம் உள்ள மனிதர்களுடைய உள்ளத்தில் தோன்றாத ஒன்று என்பதை முதலில் பதிவு செய்யும். இங்க வந்திருக்கிறீங்கன்னா நீங்க எல்லாம் எந்த அளவுக்கு உள்ள ஆன்மாவை நோக்கி பயணித்திருப்பீங்க, அதை பற்றியான எவ்வளவு சிந்தனைகள் முழுக்க செறிந்திருக்கும் என்பதை எல்லாம் நான் அறிவேன். அதனால அதை வந்து இங்க நான் பேசுறதுனால நான் பெரிய அளவுக்கு அதை தெரிஞ்சுட்டு பேசுறேன்னு யாரும் நினைச்சக்கூடாது. அது எல்லா கூட்டங்களையும் நான் சொல்றது உண்டு. இப்போ வந்து நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆன்ம விழிப்புணர்வு. ஆன்மா இருக்குதா இல்லையான்னு தெரியாது, அதை பற்றி பெரிய விவாத மேடைகளே நடந்துகிட்டு இருக்கு.
ஆன்மீக நேரத்தோடு அவர் மிகப்பெரிய ஒரு ஆங்கிலேயர் இருந்தார். உலகத்திலேயே அந்த புத்தகம் அதிகப்படியான பிரதியில் வச்சிருக்கு. அந்த புத்தகத்தினுடைய பெயர் எ கைடு டு ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட், எ கைடு டு ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் அப்படிங்கிறது. அதாவது இந்த புத்தகம் அதிகமாக விட்டதில் அவர் சொல்றாரு, இந்தியாவிலும் அந்த புத்தகம் அதிகமாக விட்ட காரணத்தினால என்னுடைய கருத்துக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் இந்திய மண் என்பது ஞான பூமி, அதில் போய் நம்ம ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, அதிலேயே என்னுடைய கருத்துக்களை ஏற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற போது என்னுடைய கருத்துக்களில் உண்மையும் தெளிவும் இருக்கிறதுன்னு ஒரு விளக்கம் எழுதுறான். அப்போ இந்தியாவில் என்ன நம்பிக்கை உலகம் வைத்திருக்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் குறிப்பாக இந்த ஆன்மாவை பற்றி பேசக்கூடிய இயல் ரெண்டு, ஒன்று வேதாந்தம் இன்னொன்று சித்தாந்தம். வேதாந்தம் வடநாடு சம்மந்தப்பட்டது, சித்தாந்தம் தமிழ்நாடு சம்மந்தப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்குமே சண்டை எப்பவுமே இருந்து பெரிய பெரிய மகான்களுக்கிடையே வேதாந்தம் சிறந்ததா சித்தாந்தம் சிறந்ததா மிகப்பெரிய போர் நடந்தது. இதில் ரெண்டையுமே ஏற்றுக்கொண்டு அதை வந்து அப்படியே கம்பைன் பண்ணி உள்ள கொண்டு வந்தவங்க நிறைய பேர், அதில் வரலாறும் வந்து முக்கியமானது. இந்த இரண்டு கருத்துக்கள் தான் ஆன்மாவை பற்றி போதிக்கக்கூடியது. வேதாந்தம் சித்தாந்தம் ரெண்டுமே ஒன்று தாங்க. வேதாந்தம்னா வேதத்தினுடைய அந்தம், வேதம் எங்கு முடிவடைகிறதோ அங்கு ஞானம் வருது. சித்தாந்தம் சித்து சித்துனா அறிவு, அறிவு எங்க முடிவடைகிறதோ அங்கு ஞானம் வருது. வேதம்னா அறிவுன்னு ஒரு அர்த்தம் இல்லைங்க. அப்போ நமக்கு மூணு பொருள் நம்மகிட்ட தெரியாத மூணு பொருள், உடல் தெரிஞ்சது, அதுக்கடுத்து மனம் தெரியாது, அறிவு தெரியாது, ஆன்மா தெரியாது. இதுல இந்த மனதையும் அறிவையும் அறிவியல் ஏற்றுக்கிறது. மனதையும் அறிவையும் அறிவையும் அறிவியல் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் ஆன்மாவை அறிவியல் ஏற்றுக்கொள்வதில்லை. அதே மாதிரி கடவுளையும் அறிவியல் ஏற்றுக்கொள்வதில்லை. அது தனி ஸ்பெஷலாக ஸ்டடி தான் ஆன்மீகம். ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு ஆன்மாவுக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பை பற்றி பேசுவது தான் ஆன்மீகம். இப்போ இந்த வேதாந்தம் சித்தாந்தம் ரெண்டில் குறிப்பாக இந்தியா வந்து தலை சிறந்து விளங்குகிறது என்பது உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியுது. அதில் குறிப்பாக வந்து தமிழ்நாடு இன்னும் மிகச்சிறந்தது. நான் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறேன், தமிழ்நாட்டை பற்றி தமிழர்களை பற்றி மேன்மையாக பேச வேண்டும் என்பது ஆன்மீகவாதிகளுக்கு தேவையில்லை, ஆனால் உண்மையில் தான் தமிழகம் என்ன செய்திருக்கிறதுனா வேதாந்தத்தையும் காப்பாற்றிருக்கிறது, சித்தாந்தத்தையும் காப்பாற்றுறது. வேதாந்தம் என்று வடநாட்டில் இருக்கக்கூடிய அந்த வேதங்களுக்கெல்லாம் ஆபத்து வந்த காலகட்டங்கள், அது சிதைவுற்ற காலகட்டங்கள், அதை காத்தவர்கள் தென்னாட்டவர்கள். வேதாந்தத்தை காப்பாற்றணும்னு தென்னாட்டுக்காரர். அதே மாதிரி வடநாட்டில் சித்தாந்தம் என்ற சாரி தென்னாட்டில் சித்தாந்தம் என்ற மிகப்பெரிய ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த ஆன்மாவை பற்றிய இயலை வழிநடத்தி சென்றவர்கள் தமிழர். ஏன் சொல்றேன்னா அத்வைதத்தை போதித்த சங்கரர், துவைதத்தை போதித்த மத்துவரும், விசிஷ்டாத்வைதத்தை போதித்த ராமானுஜரும் எல்லாமே தென்பகுதியைச் சேர்ந்தது. அந்த காலத்தில் எல்லாமே தமிழ் தான். அப்புறம் தான் பிரிவுகளாக வந்துருக்கு. இந்த தமிழர்கள் தான் இந்த வேதத்தையும் ஞானத்தையும் சித்தாந்தத்தையும் தமிழ் மொழியிலே மிகப்பெரிய புரட்சிகளை செய்திருக்கிறார்கள் என்பதற்கு வரலாற்று சான்றுகள் நிறைய இருக்கு. தொல்காப்பிய காலத்திலிருந்தே இருக்கு. மூணு பொருள், உடல் மனம் உயிர், உடல் மனம் உயிர். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நமக்கு மனம் இருக்கிறது என்பது தெரியும், நம்ம மனசை தெரிஞ்சுக்கிறீங்க, ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. அறிவை பற்றி ரொம்ப நம்ம பேசுகிறோம், ஆனால் அறிவு எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அப்புறமே ஆன்மாவுக்கு போகிறது, ஆன்மா இல்லைங்கிறது பெரிய விவாதத்துக்குரிய பிரச்சனை, இருக்குதுங்கிறது விவாதத்துக்குரிய பிரச்சனை, அதுக்கு மேலே போகிறது பெரிய விஷயம். ஆனால் சாதாரணமாக கையாளக்கூடிய மனதையும் அறிவையுமே இருக்க இல்லையாங்கிறதே மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கும்போது யாராவது அறிவு இருக்குதான்னு கேட்டால் நமக்கு எவ்வளோ கோபம் இருக்குது. அறிவு எங்கிறதுன்னு நமக்கு தெரியாது, ஆனால் கோபிக்கலாம். அப்போ இந்த மனமும் அறிவும் மாயையின் பார்ப்பட்டது, பொய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்மநேய சிந்தனையாளர்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் பொய்யே.
உண்மையானவர்கள். ஏன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டும் பெரிய உளவியல் வல்லுநர், உங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. மனோதத்துவத்தினுடைய மிகப்பெரிய நிபுணர், மனதை பாதுகாப்பதற்காக ஏகப்பட்ட ஆராய்ச்சிகளை செய்கிறவர். அவர் எழுதிக்கிறாருங்க சிக்மண்ட் ஃப்ராய்டு ஏகப்பட்ட உளவியல் நூல். அவர் மரண பயம் ஏற்பட்டு கடைசி காலத்தில் கல்லறை கண்ட ஓடி வருகிறார். அப்போ மனதை பற்றி மக்களுக்கு உபதேசம் செய்தவர் கருணை வந்து மனதிலிருந்து மன பிரச்சனையிலிருந்து விடுதலை செய்து கொள்ளக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கவில்லை என்றதுதான் உண்மை. அதனால் நீங்கள் மனதை நம்பினாரோ அறிவை நம்பினாரோ ஆன்மாவினுடைய தன்மையை எட்டி குடிக்கவே முடியாது. அப்போ இந்த ஆன்மாவை அறிவதற்கு என்னதான் வழி அப்படி என்றால், அது சின்ன வழி அல்ல. பல ஆண்டுகளாக நீங்கள் தவமாக தவமிருந்து பெறக்கூடிய ஒரு அற்புதமான வழி. உணர்வு ரீதியாக மட்டுமே அதை உணரும். உங்களுடைய மனமோ அறிவோ வேறு எதுவோ அதற்கு பயன்படாது. நீங்கள் புத்தகங்களை கோடிக்கணக்கான புத்தகங்களை படிக்கலாம், லட்சக்கணக்கான சிந்தனைகளை உள்ள கொண்டு போகலாம், பயனில்லை. அப்போ உணர்வு ரீதியாக இதை உணர்வதற்கு என்ன வழி என்பதைத்தான் நம்ம எல்லாருமே மகான்கள் எல்லாமே நமக்கு சொல்கிறாங்க. அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் நிறைய இருந்தாலும் அதை உணர்வு ரீதியாக எத்தனை பேர் கொண்டு போகிறாங்கன்னா 1% இல்லை 2% தான் இருப்பாங்க. அதனால்தான் வள்ளலாருடைய துவக்கத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் வந்து இறைவனையே தனக்கு போதித்தார்னு சொல்றாரு. இறைவனே வந்து எனக்கு போயிருக்கிறார், எனக்கு எழுதக்கூடிய தெரியாது. பக்தியில் சிறந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு தன்னுடைய கையெழுத்தை போட்டாங்கன்னா ஏகப்பட்டதப்பு வரும், எழுதி முடிக்கிறதுக்கு வெகு நேரம் ஆகும். ஆனால் வேதங்களில் சொல்லப்படாத உயர்ந்த ஞானங்களை எல்லாம் அவர் சொன்னார். அப்போ வள்ளலாருக்கு வந்து இறைவனே போதித்தான்னு சொல்றார். அந்த இறைவனே போதித்த வள்ளலார் சிறு வயதில் 9 வயசுக்கு முன்னாடி உலகளாம் உணர்ந்து போகத் தெரியவன் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், படிச்சிருக்கீங்க, ஏகப்பட்ட நேரம் எடுத்துட்டார். இதில் ஒரு வார்த்தை கவனிங்க, உலகளாம் உணர்ந்து போகத் தெரியவன் சொல்றார். உணர்ந்து அப்ப இறைவனை ஆன்மாவை பற்றிய ஞானம் தர வேண்டும் என்றால் உணர்தல் என்ற கதவை தட்டி எழுப்புறது. அப்ப உணர்தல்ங்கிறத எப்படி எழுப்புறது? உணர்வேன் உணர்வேன் சொல்லி சொன்னீங்கன்னா வராது. உதாரணமா இனிப்பு சுவையை பற்றி பேச வேண்டும். இனிப்பு இனிப்பு எப்படி இருக்குன்றது இனிப்பு சாப்பிட்றவங்களுக்கே தெரியும். இதுவரைக்கும் இனிப்பே சாப்பிடாதவங்களுக்கு இனிப்பை பற்றி நீங்கள் போடுங்க. அதில் இனிப்பிலேயே ஜிலேபி இருக்குது, மைசூர் பா இருக்கு. இப்போ நினச்சி பாருங்க, ரெண்டுக்கு அந்த இனிப்பினுடைய தன்மை அந்த சுவை இப்போ தெரியாது. ஜிலேபி என்ன மாதிரி இனிப்பு, மைசூர் பாக என்ன மாதிரி இருக்கு. இது சாப்பிடாதவங்கிட்ட போய் மைசூர் பாதி இனிப்பு இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி தானா இனிப்பு அவங்க எதாவது புரியும். ஸோ ஆன்மை இயல்பு அது மாதிரி, எவன் உணர்வு ரீதியாக உள்ள வர்றானோ, உணர்வு ரீதியாக யார் முயற்சிக்கிறாரோ அவங்க சத்குருன்னு சொல்கிறாங்க. அந்த சத்குரு மாதிரி வழிகாட்டும் போது நமக்கு சில விஷயங்களை உணர்வு ரீதியாக உணர ஆரம்பிக்கும் போது நமக்கு தெரியும். அப்போ அந்த உணர்வை நீங்கள் வந்து என்ன செய்யணும், திறந்து நீங்கள் தயாராக நீங்கள் இயற்கையை பார்க்கலாம். இயற்கையை போய் நீங்கள் ரசிக்கிறது வேற, இயற்கையில் உயிர் இருக்குது, ஒரு அழகி ஓடிக்கொண்டிருக்குது, அதை பார்த்து ரசிக்கிறது வேற, அதில் உயிர் இருக்குது. மனித ஜீவிதங்களை பார்க்குறீங்க, உயிரினங்களை பார்க்குறீங்க, எல்லாத்துலேயுமே உயிர் இருக்கு. செடிகளில், கொடிகளில், மலர்களில், மனங்களில் எல்லாத்துலேயும் உயிர்த்தன்மை இருக்கிறது. இந்த உயிர்த்தன்மையை பார்க்கின்ற பொழுதெல்லாம் உங்களுக்கு இறைத்தன்மை உணரப்படுது. இந்த காட்சிகளெல்லாம் காண்கின்ற பொழுது இறைத்தன்மை உங்களுக்கு புரியப்படுமே ஆனால், உணரப்படுமே ஆனால், நாம் ஆன்மாவை நோக்கி பயணிக்க ஆரம்பித்து விட்டோம். அந்த ரெண்டுக்குமே உணர்வதற்கு வித்தியாசம் இருக்கு. அந்த உணர்வில் உங்களோட மிகப்பெரிய அற்புதம் நிகழும். அந்த உணர்வுலேருந்து நீங்கள் வெளிப்படுறதுக்கே ரொம்ப நேரமாகும். ஒரு அறிவியை பார்த்து அழகாக இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்லுங்க, அது காட்சியினுடைய இன்பம், காட்சி இன்பம். ஆனால் அறிவியோட உருவம் பாருங்க, அதுதான் அந்த உணர்தலின் இன்பம். ஆக ஒவ்வொரு விஷயங்களையும், அன்றாடு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் எவனொருவன் உணர்ந்து கொண்டிருக்கிறானோ, தன்னுடைய உள்வாங்கிய அதை வந்து ஒவ்வொரு நொடிப்பொழுதும் தனக்குடைய உயிர்த்தன்மையோடு கலந்து கொண்டிருக்கிறானோ, அவனிடம் ஆன்மா வெளிப்படும் என்பதுதான் ஜோதிடர் சொல்லப்பட்டது. இதுல இந்த ஆன்மாவை நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, அதுதாங்க சர்ம வல்லமுறை. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்திலும் மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது நம்ம கிட்ட இருக்கிறான். ஆன்மாவும் இறைவனும் வேறல்ல, இதுதான் கருத்து. என்னமோ செஞ்ச பாவமோ புண்ணியமோ இறைவனுடைய விளையாட்டு, அதுக்கு விளக்கமே சொல்ல முடியாதுங்கிறான். அதை ஒன்றுக்கு மட்டும் யாருமே விளக்கமே சொல்ல முடியாது.
ஏன்னா இந்த ஆன்மாவும் இறைவனும் தனித்தனியா புரிஞ்சிருக்கணும்னு சொல்ல புரிஞ்சதெல்லாம் இல்ல ஒன்னாதான் இருக்கிறோம். நம்ம ஒரு போரை போட்டு மூடிட்டு இருக்கிறோம். அதை வெளிப்படுத்தாமல் நாம் நமக்குள்ளே மாயைகளால் மூழ்கி இருக்கிறோம். இந்த மாயைகளால் இந்த ஆன்மா மூழ்கி இருக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன் இறைவனோடு ஒன்றுபடக்கூடாது, இறைவன் காரணமாக கூடாதான்னு நினைப்பீங்க? அதற்கு விளக்கம் கண்டவர்களை கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டது. அது உணர்வால் உணரப்படக்கூடிய ஒரு தன்மை. அதனுடைய பொருள் முழுமையாக நீங்கள் எப்பொழுதும் அடையவே முடியாதுன்றதை வரலாறு நிறைய இடத்துல சொல்றேன். படைப்பாற்றல் மிக்க பேராற்றலும் நானும் சமம்னு சொல்றதுக்கு எந்த ஒரு ஆன்மாவும் அங்கே துவைதம் வந்தது. ஆன்மா பேர பரமாத்மாவோடு இணைகின்ற கருத்தை கம்ப்ளீட்டா எந்த டிஃபரன்ஸும் இல்லைன்னு சொல்றது அத்வைதம் தான். அது எப்படி இருந்தாலும் பரமாத்மாவிற்கு தனிப்பட்ட தன்மை இருக்கிறது, படைப்பாற்றல் இருக்கிறது. அதிலும் சற்று குறைந்ததே இந்த ஜீவாத்மாக்கள். இந்த ஜீவாத்மாக்கள் இணையலாம், ஒன்று சேரலாம், ஆனால் தனித்திருக்க வேண்டியது இருக்கிறது துவைதம். தனித்தும் இருக்கலாம், இணைந்தும் இருக்கலாம் விசிஷ்டாது. இதெல்லாம் வேற சாஸ்திரங்கள். பலராக சொன்ன மாதிரி சாஸ்திர குப்பைகள்னு எடுத்துக்கலாம். சாஸ்திரங்களை அதிகமாக ஆராய்ச்சி பண்ணணும்னா ஆன்மாவை நோக்கி பயணிக்கின்ற பயணம் குறைஞ்சது. ஆனால் ஒரு மனிதன் முழுமை பெறுவதற்கு நீங்கள் எவ்வளவு தூரம் இருந்தாலும், என்ன வாழ்க்கை வாழ்ந்தாலும், எந்த புகழின் உச்சிக்கு சென்றாலும், எவன் ஒருவன் ஆன்மாவை நோக்கி பயணிக்க தெரிந்திருக்கிறானோ, பயணிக்க ஆனந்தம் அடைகிறானோ, பயணிக்க புரிதலோடு இருக்கின்றானோ, அவனிடம் அளப்பரிய ஆற்றல்கள் வருகின்றன. இதுதான் உண்மையான ஒரு மிகப்பெரிய மகான். வெளிநாட்டில் போய் சொற்பொழிவு நடத்திட்டு இருக்கிறார். நம் தமிழ்நாட்டிலோ அல்லது இந்தியாவிலேயே சொற்பொழிவு நடத்திட்டு இருக்கிறார். சொற்பொழிவு நடத்திட்டு இருக்கும்போது அவர் என்ன செய்கிறாரு? இந்த ஆன்ம நிலைக்கு போகணும்னா மனதை கடக்க வேண்டியிருக்கிறது. மனம் இல்லாத ஒரு நிலை, அதனால உணர்தல் உணர்தல்னு சொல்றது. உணர்தல் நீங்க மனமற்ற நிலைக்கு போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆக்சிடென்ட் நிகழ்ந்தப்ப மறந்து போயிருக்கேன். நான் அனுபவத்தில் ஒன்று, ஒரு ஆக்சிடென்டின் போது என் மனம் எப்படி இருந்ததுன்னு எனக்கு. இந்த மனமற்ற நிலை ஒரு சில நொடிகள் நமக்கு கிடைச்சது. ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே மறக்கும். அதுக்கு முன்னாடி என்ன நிகழ்ந்தாலும் தெரியும். அது மாதிரி ஒரு ஒரு மனமற்ற நிலை. அறிவு என்பது மனதில் மேம்பட்ட நிலை. இந்த ரெண்டு இல்லாத போது ஆன்மா வந்து வெளிப்படும் அப்படிங்கிறார். இந்த ரெண்டையும் கடக்கின்ற கருத்தை பற்றி சொல்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ உடல் இருக்குது, நமக்கு தெரியுது. மனம் தெரியாது, ஆனாலும் அதை புரிய முடியும், உணர முடியும். ஏன்னா மனம் என்பது இல்லாத ஒன்றை கற்பனை பண்ணாது. அறிவும் அதே மாதிரி தான். இந்த உயிர், இந்த மூன்று பொருள்கள் இருக்குது. இதுக்கு மூன்று விதமான இயல் என்னன்னா உலகியல், உடல் சம்பந்தப்பட்டது உலகியல். இந்த உடல் இருக்கிற மாதிரி இந்த உலகியல், இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்ப்பது உலகியல். உலகியல்ல வந்து அறிவியல் எல்லாமே இதில் வந்துடுது. அதே மாதிரி உளவியல், மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்க, நம்மளை ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க. இப்போ வள்ளலார் மனதினுடைய தன்மைகளை, தாய் மாணவர் பார்த்தீங்கன்னா மனதினுடைய தன்மைகளை எல்லாம் அழகெல்லாம்னு சொல்கிறார். அப்போ அதை பற்றி அவங்க ஆராய்ச்சி பண்ணாமல் இல்லை. அப்போ அந்த உளவியலும் இருக்கிறது, அதை கடந்து ஆண்மையிலும், அதை கடந்து தான் ஆண்மையும். இதை நம்ம இப்போ சொல்கிறோம், இந்த ஆன்மா இருக்குதா இல்லையாங்கிற விவாதங்களை இப்போ எடுத்துக்கிறீங்க. அந்த காலத்தில் அகநானூரில் புறநானூறு அகநானூர் உயரத்தையும் வெளிப்பாடுகளை பற்றி அதிகமாக பேசுறது புறநானூர்னா, அகநானூர் அகத்தை பற்றியும் அந்த காலத்திலேயே பேசிக்கிறார். அப்போ அந்த அகநானூரில் தொல்காப்பியர் சொல்றார், முதல் கரு உரி என்ற மூன்றே நினைவுங்காலை முறை சிறந்தன. சொல்றேன், முதல் கரு உரி என்ற மூன்றே நினைவுங்காலை முறை சிறந்தன. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி உடலியல், உளவியல், அப்புறம் ஆன்மீகம், இந்த மூணுல ஆன்மாவை பற்றி சிந்திக்கின்ற உணர்வு தான் மிக உயர்ந்தது. அந்த மனுஷன் தான் சிறந்த மனிதன். அதை தவிர வேற எதை நினைக்கிறான்னு அவனுக்கு வந்து மனிதனாக புறப்படுத்துறதுக்கு வந்து உயரிய கருத்தில்லை என்பதை தொல்காப்பியரே சொல்றார். அப்ப தொல்காப்பியர் அது மட்டும் சொல்ல பாருங்க, உரிப்பொருள் என்றே பொருட்பயம் என்றான். ஐயா, நீ ஆன்மாவை பற்றியா உலகத்தில் நீ என்ன வாழ்க்கை வாழ்ந்தாலும் செத்த பணத்துக்கு சமம்னு சொன்ன. தொல்காப்பிய சொல்றாங்க அந்த காலத்திலேயே, உரிப்பொருள் இன்றே பொருட்பயம் என்றார். அப்போ இது எவ்வளவு முக்கியமானது. அப்போ ஆன்மாவினுடைய உணர்வுக்கு செல்ல வேண்டியதுதான் தலையாத ஒரு மனிதனுடைய அளப்படைய ஒரு தேடல். அதில் ஒரு சுவாமி உரையாற்றிட்டு இருக்கிறாரு.
உரையாற்றும் போது மாதை பற்றி சொன்னதுனால இவ்வளவு தட்சிணை சொல்ல வேண்டியது. உரையாற்றும் போது மனமற்ற நிலையை பற்றி அவர் உரையாற்றிட்டு, மனமற்ற நிலை வரும்போது என்ன நிகழும் அப்படின்னு அந்த மாணவர் கேட்கிறாரு. அப்ப சுவாமி சொல்றாரு, மனமற்ற நிலை வரும்போது எதன் மீதும் பற்றற்ற தன்மை தெரியும். பற்றற்ற தன்மை தெரிகின்ற பொழுது ஒரு மனிதன் வந்து உட்கார்ந்துருந்தான்னா அவனுடைய உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் உனக்கு கூட தெரியக்கூடிய ஆற்றலை நீ பெற முடியும். இந்த மனதிற்கு அவ்வளவு ஒரு சக்தி வந்துடும். அந்த மனம் அப்படிப்பட்ட ஒரு மனமாக மாறும். அந்த மனம் கடக்கின்ற பொழுது உனக்கு ஆன்ம ஒளி சுடரிடும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் கேட்பாரு, ஏன் சாமி ஏதாவது நியாயம் இருக்கா? நாங்களாம் வயசு பயிருங்க, வாழ வேண்டியது எவ்வளவோ இருக்குது. வலுக்கட்டாயம் வந்து உட்கார்ந்துட்டு மனதை வெறுமைப்படுத்த சொல்றீங்களே, மனதை வெறுமைப்படுத்துவது சரியா? இது தேவையா? எங்களுக்கு கண்டிப்பா தேவையே இல்லை. அதனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும் சொல்லுங்க. அப்போ சொல்லியிருக்கலாம், நீ மோசத்துக்கு போகலாம்னு சொல்லியிருக்கலாம், நீ ஆண்டவனை அறியலாம்னு சொல்லியிருக்கலாம், உனக்கு ஏகப்பட்ட பொருள் பொருள் வசதி அத்தனை ஆண்டவன் கொடுப்பான்னு சொல்லியிருக்கலாம். அவர் எதுவுமே சொல்லல. அவருக்கு கூப்பிட்ட கிட்ட வந்து உட்கார்ந்த அந்த மாணவர் சொன்னாரு, நீ எதையெல்லாம் விடுவதற்கு தயாராகலைன்னு ஒவ்வொன்றா கேட்டு வந்த ஒரு சுகம் என்னென்ன சுகத்தையெல்லாம் சொல்றானோ அந்த சுகமெல்லாம் விடுவதற்கு கடைசி முடிவு இது. இப்படியே ஒவ்வொன்றா நீ விட்டுக்கிட்டே வா, எதை விட மாட்டேன்னு கேட்ட. என் உயிரை உயிரே ஒன்றா விட மாட்டேன், என் உயிர் உடம்புக்குள்ள இருக்கணும்னு நினைக்கிறனையான. அப்பதான் சொன்னாரு, உனக்கு மரணம் ஏற்படுகின்ற நேரத்திலும் மரணத்தை பற்றி அஞ்சாத ஒரு மனநிலையை கொடுக்க முடியும்னு சொல்றேன். இதுதான் ஆன்மீகம். இப்ப தெரிஞ்சுங்க, ஆன்மீகம் என்பது மரணத்தை பற்றி சாதாரண மனிதர்கள் பயந்து கொண்டு இருக்கின்ற பொழுது மரணம் சாதாரணமானது, மரணம் உடைமாற்றுவதை போன்றது, மரணத்துக்கு பின்னாடி முடிவோ அல்லது முடிவற்ற நிலையோ நோக்கி நம்ம பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த பிறவியையே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை என்னால் கொடுக்க முடியும்னு சொல்றேன். அதுக்கு பின்னாடி அந்த மாணவர் மிகப்பெரிய சாதனைகளெல்லாம் ஜாதிச்சார், பெரிய பெரியதாக ஆனார், அது வேறு விஷயம். அப்போ இந்த உணர்தல் என்பதே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் இன்னைக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த ரொம்ப நேரம் எடுக்க முடியாத அற்புதமான தலைப்பில் விஜயராமன் திருவாரூர் இங்கிருந்து பேசிருக்கிறாரு. நான் இன்னும் நம்ம ஒரு லோக்கல் இந்த லோக்கல் சந்தைகளே நம்ம இருக்கிறோம். இன்னும் வாய்ப்பு கிடைக்கும் போது ஐயாவும் சந்திரன் மாதிரி முக்கியமா இதில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் விரும்புனீங்கன்னா ஆன்மீகளை பற்றி நான் தொகுத்து நிறைய விஷயங்களை பேசுறேன். ஆனா இந்த கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா இது எல்லாம் பேசுறது ரொம்ப பைத்தியம். அதே கலியினுடைய உச்சத்தில் இருக்கிறீங்க. நான் இப்போ என் வீட்டிலேயே பேச மாட்டேன், எங்கள் பிள்ளைய வசங்களே என்னை வித்தியாசமாக பார்க்குறேன், ஊர்கட்ட ஆளுநர் மாதிரி தெரிய வர. இது என்னையா பைத்தியம் குறித்து போய் நம்ம கிட்டத்தட்ட எனக்கு 64 வயசுங்க, 28 வயசுல தோணுனேன். என்ன முடிவு இருக்குதானா? முடிவு இல்லை, ஆனால் நம்பிக்கை மட்டும் வந்துருக்கு. நான் பல நேரங்களையும் இல்லைங்களே அந்த நம்பிக்கை வந்துச்சு. ஆன்மாவை பற்றி மனிதன் முழுமையாக நம்பலாம், அது சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்யுதுங்கிறது 100க்கு 100 நம்பிக்கை வந்துருக்கு. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு இதனால் குழம்பு கெட்டு போவதை இவர் அதிகமாக அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி நிறைய தொந்தரவுகள்லாம் வர்றதுனால பேசுறது இல்லை. அதனால் பேசாமல் இருக்கிறத ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஆனால் பேசுகின்ற நேரத்தை கூட நீங்கள் அக ஆய்வாக பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது மிகப்பெரிய ஆற்றலையும் குளத்தையும் ஒரு பெரிய ஒரு கதையை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த ஏன் பேசக்கூடாதுன்னு சொன்னால், ஏன்னா இது வந்து விவாதத்துக்கு உட்பட்டதல்ல, விவாதத்தினால இதை வந்து நீங்கள் வெளிப்படுத்தவே முடியாது. விவாதத்துக்கு உட்படாத இதை போய் ஒருத்தர் கூட வாதம் பண்ணி நீங்கள் ஜெயிச்சு இதை நிலைநாட்டணுங்கிற அவசியம் இல்லை. அவன் தலையெழுத்து அவன் தெரிவிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான், உங்கள் தலையெழுத்து இதை தெரியணும்னு இருந்ததுன்னா நம்ம அதுக்குள்ளே போகிறோம். அதுக்குள்ளே என்ன சுகம் இருக்குது சுகம் இல்லைங்கிறத நம்ம நம்மளோட வச்சுக்கிறோம். எதுக்கு அடுத்தவங்ககிட்ட போய் பேசணும், எதுக்கு வாதம் பண்ணணும், தேவையே இல்லை. இதை ஒரு ஒரு சுவாமிஜியை பார்த்ததுக்கு போனே இப்போ அவர் சமாதி ஆகிட்டாரு. அதனால தான் அவர் சொன்னது அதை தான் உங்களுக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒருத்தர் காப்பி அடித்து சொல்லக்கூடாது, நம்ம நானாக சொன்னதாக சொல்லிடக்கூடாது. அப்போ அந்த சுவாமிஜியை பார்க்க போகும்போது அவர் வந்து காரத்தில் நாங்கள் சில விவாதங்கள்லாம் பண்ணியிருப்போம்.
அவரை போய் நேரில் உட்காந்து பேச ஆரம்பித்த உடனே என்னை கூப்பிட்டு எனக்கு வந்து சில அறிவுரைகள் சொல்கிறதுக்காக கூப்பிட்டாரு. பக்கத்தில் போய் உட்காந்தேன். அப்போ அவர் சொன்னார், நான் காரத்தில் என்னென்ன பேசிக்கிட்டு வந்தேன்னா அதை கூட அவர் பேசினார். அதெல்லாம் அது இதுன்னு வாதம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன கதை தான் அருமையான கதை. அதாவது ஒரு ஏழை பிராமணன் ஒரு கோயிலில் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறாரு. அம்பாளுடைய கோயில் அது. அவருக்கு ஒரு மனைவி பதிவுறது, வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. அவருக்கு என்னென்னா வேறு எதுவுமே இல்லை வறுமை. அந்த கோயிலில் அவர் கிடைக்கக்கூடிய பிரசாதம் தான் உணவு. தட்டில் போடுற சில சில்லறை காசுகள் தான் அவருக்கு வந்து வருமானம். இதில் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறார். இந்த கதை எதற்கு சொல்லப்படுதுன்னா, கலியுகத்தில் ஆன்மீகத்துக்கு போக எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கு அவர் சொன்ன கதை. போய் விவாதம் பண்ணிட்டு தெரியாத, கண்டவனோட வாதத்துக்கு போகாத, ஆன்மா இருக்குதா இல்லையாங்கிற ஆராய்ச்சியெல்லாம் வேண்டாம், அந்த சுகம் உனக்குள்ளேயே இருக்குது, உனக்குள்ளேயே தேடு, தேடினால் கிடைக்கும். அவர் சொன்ன வார்த்தை எனக்கு வேத வார்த்தைன்னு ஒரு அடக்குமாயிட்டாருங்க. அதுக்கு பின்னாடி நமக்குள்ளே மிகப்பெரிய வைப்ரேஷன் உண்டாச்சுங்கிறது தான் நாங்கள் கதையும் சொல்லப்போம். அப்போ அந்த ஏழை பிராமணன் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தாலும் வறுமையின் பிடியில் உழந்து கஷ்டப்படுறாரு. குழந்தை வேறு இல்லை. ஒரு கிரகஸ்தன் குடும்பத்தில் இருக்கிறவன் எப்போவுமே குழந்தை வேணும்னு நினைக்கிறேன். அப்போ அம்பாளுக்கிட்ட அடிக்கடி வேண்டார். இதுவரைக்கும் பூஜை மட்டுமே செய்து கொண்டிருந்த பிராமணர் அம்பாளுக்கிட்ட எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்கிறார். பையன் பிறந்தது. பையன் பிறந்தோம்னா சும்மா இருக்க முடியல. அம்பாளுக்கிட்ட கேட்குறாரு, பையனை கொடுத்துட்ட, அதை பராமரிக்கிறதுக்கு படாத பாடு வர்ற, கொஞ்சம் செல்வாக்கு வர்ற மாதிரி ஏதாவது பண்ணணும்னு ஒரு நாள் கோயிலையே உட்காந்து கற்பதற்கு முறையக்கூடிய அதற்கு வெளித்தோட்டத்தில் உட்கார்ந்து ஊக்கமான தவசில் உட்கார்ந்துடுறார். உண்மையிலேயே அம்பாள் தோன்றுகிறார். இதெல்லாம் கதை. கதையை உண்மையாக வச்சுக்கணுங்கிறது தப்பு புராணங்கள் மாதிரி தான். ஆனால் கதைக்கு பின்னாடி உள்ள தாற்பயம் நம்ம கதைக்கு பின்னாடி உள்ள தாற்பயம். புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் வந்து கேட்கறவங்களுக்கு இனிமைக்கு இருக்கு. ஆன்மீகவாதிக்கு இதெல்லாம் கதையும் நம்பணும். அதனாலதான் வரலாறு சாஸ்திர குப்பைகள்னு நான் சொன்னார். இதையெல்லாம் போட்டு உள்ள போட்டுட்டேன்னீங்கன்னா அறிவுரையே தர்க்கம் இல்லாமலேயே ஆன்மாவை நமக்கு பயணிக்கவே முடியும். அப்ப அந்த ஏழை பிராமணன் வந்து வேண்டுதல் பண்ணி அம்மா அம்பாள் பிரசன்னமாகி ஒரு தட்டை கையில் கொடுத்தார். அந்த தட்டை வாங்கிக்கிறார். வாங்கி நீ என்ன கேட்கறியோ அதெல்லாம் கிடைக்கும். இவருக்கு முதல்ல தேவை துணிமணிகள் வேணும். தேவையான பொருள்களை கேட்டிருந்தா பரவாயில்ல. சாமி என்ன செய்யறாரு, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யறாரு, செல்வங்களை கேட்கறாரு, நகைகளை கேட்கறாரு, அதை கேட்கறாரு, இதை கேட்கறாரு. இப்படி பெரிய அளவுக்கு கொஞ்சம் வசதியான சாமி ஆகிடுறார். இறைவன்கிட்ட வேண்ட வேண்ட அவரு கிடைச்சது அப்படிங்கிறதுல ஆனந்தம் அடைஞ்சு நிறைய கேட்கறாரு, கிடைச்சிட்டு இருக்குது. அப்புறம் ஒரு பெரிய மகானுக்கு வர்றாரு. அந்த கோயிலுக்கு வந்துட்டு அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு, இந்த மாதிரி நீ காசிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உன்னுடைய கர்மங்கள் தான் குறையும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப காசிக்கு போகலாம்னு முடிவெடுக்கிறாரு. இந்த தட்டை யாருக்கிட்ட ஒப்படைக்கிறது? தட்டோ அபூர்வமான தட்டு. எல்லாருக்கிட்ட கொடுத்தா திருப்பி வந்து இல்லைன்னு சொல்லிட்டேன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு என்ன செய்கிறாரு? போய் அந்த ஊர்லேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன், அரசனுக்கு ஈக்குவலான அந்தஸ்துள்ளவர், அவரை பார்த்து தட்டினுடைய மகிமையெல்லாம் சொல்லி, ஐயா அந்த உலகத்திலேயே உங்களை விட பாதுகாப்பான கிடையாது, அதனால் அதை வெயிங்க, நான் காசிக்கு போயிட்டு வந்து வாங்கிக்கிறோமோ ஒப்படைச்சிட்டு காசிக்கு போயிடுறாரு. காசிக்கு போயிட்டு அந்தனர் திரும்பி வர்றார். அந்தனர் கோடீஸ்வரனுக்கு போய் தட்டை கேட்குறாரு. உன்னையவே தெரியாது, உன் தட்டு எனக்கு எப்படி தெரியும்? உன்னையவே தெரியாத போது உன்னுடைய தட்டு எனக்கு எப்படி தெரியும்? நீ யாரப்பான்னு கேட்குறாரு. என்ன ஆண்டவா இப்படியாகி போச்சே நம்ம நிலமை அப்படின்ட்டு ரொம்ப குழம்பி தீர்த்து கெஞ்சியெல்லாம் பார்க்குறாரு. அவரை பாருங்க, அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், இதில் சாதாரண அற்ப விஷயம் தான் இதுலேருந்து கிடச்சிக்கிட்டு இருக்குது, அதை இழப்பதற்கு தயார். அந்த கோடீஸ்வரன் சாமியிட மலமலையாக பூஞ்சி கிடத்துட்டு செல்வம், ஆனால் அதையெல்லாம் விட்டு இதை இழப்பதற்கு அவர் தயாராக இல்லை. அதனால் அவர் உனக்கு தெரியாதுங்க. நேராக மன்னங்கிட்ட போய் பிறகு முறையிடுறாரு. மன்னங்கிட்ட முறையிட்ட உடனே மன்னன் கூப்பிட்டு ஏழை பிராமணன் சொல்றதில்ல நாயப்படுத்தும் சொல்லி அந்த கோடீஸ்வரனை கூப்பிட்டு கேட்குறாரு. மன்னா நினைத்திருந்தா இவருக்கு என்ன கேட்குறாரோ அதை பூரா நான் கொடுக்க தயாராக இருக்கு. இந்த ஏழை பிராமணன் யாரோ சொல்லி கொடுத்து அவன் மேலே அவதூறு போடுறாரு. தட்டு இந்த காலத்தில் ஏதாவது பிரயோஜனப்படுமா? அவர் சொல்றதெல்லாம் உண்மையா? அதனால் அவர் பொய் சொல்லுகிறார். அவருக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், எவ்வளோ செல்வம் வேணுமோ சொல்லுங்கள், நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறார்.
ஏழை பிராமணன் சொல்லி எனக்கு என்ன செல்வம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என்னோட சட்டம் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு கேட்குறாரு. அப்படிங்கிற போது இது பொய் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இதுக்கு ஏதாவது சாட்சி இருக்குதான்னா இதுக்கிடையில தன்னுடைய மனைவி இறந்துடுறா பையனையும் மட்டும் வளர்த்திக்கிட்டு வர்றாரு. அப்போ சொல்கிறாரு என் பையனுக்கு மட்டும்தாங்க சாட்சி, நான் பையனுக்கு அந்த விளக்கமாக சொல்ல தெரியாது. அப்போ பையன் மேலே சத்தியம் பண்ண முடியுமா தாராளமாக பண்ணணும்னு சொல்லி பையனை போட்டு தாண்டார். தாண்டும் போது பையன் இறந்து போயிட்டான். அப்போ ராஜா சொல்கிறாரு அவர் எனக்கு சமமானவன், இந்த நாட்டில் அரசனுக்கு என்ன செல்வம் இருக்குதோ அது ஈக்குவலான செல்வம், அரசுக்கு ஏதாவது பிரச்சனைகள் நடக்கும் போதெல்லாம் பணம் வேணும்னா கூத்துறவன் அவங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரை வந்து அவதூறு பேசுனது மட்டும் இல்லாமல் நீ ஒரு பொய்யன் என்பதற்கு இன்னைக்கு ஆண்டவனே சாட்சியாக அவன் சொல்லிட்டான், பயன் சேர்த்து போய் குயிர் போ பையனுடைய சடலத்து குயிர் போ அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ ஏழை பிராமணனுடைய மனதில் இந்த உலகமே பொய்க்கு போகிறது, ஆண்டவன் பொய்க்கு போகிறான், எல்லாமே பொய்க்கு போகிறது, வழிபாடு பொய்க்கு போகிறது, வேதனையோடு நடந்து ஒரு காட்டுக்குள்ளே போகிறான். காட்டுக்குள்ளே போய் ஒரு இடத்துல உட்காந்து பார்க்குறாரு. அந்த இடத்துல ஒரு பாலடைந்த கோயில் இருக்கிறது. அந்த கோயிலில் போய் அந்த கற்பகத்துக்கு முன்னாடி சவத்தை போட்டுட்டு இருள் இருளான ஒரு இது காடு அந்த காட்டில் உட்காந்துடுறாரு. வேதனையோட கண்ணீர் விட்டுருக்கிறார். சத்தியத்தை நம்பி பிரயோசனம் பண்ணி அப்போ ஒவ்வொரு நம்ம நடிச்சாமும் ஒவ்வொரு யுகத்தை சேர்ந்த தேவதைகள் வருகை புரிந்து அந்த கற்பகரம் இருக்கக்கூடிய இடத்துல பிரசன்னமாகி மாறிடுறாங்க. ஃபஸ்ட்டு கிருதா யுகத்திலிருந்து ஒரு தேவதை வருகிறது. அந்த தேவதை யாரையும் பார்க்கல, இவரையெல்லாம் ஒன்றும் கண்டுக்கல, நேராக ஒரு கற்பகிரகத்தில் போய் ஜோதியாகவே மாறுது. ரெண்டாவது திரேதா யுகம், ராமர் வாழ்ந்த காலம். திரேதா யுகத்திலேருந்து ஒரு தேவதை வருது. இப்படி ஒரு பார்வை மட்டும் இவனை பார்த்துட்டு வேற ஒன்றும் பேசல போய் உள்ளே போய் பிரசன்னமாகி மாறுது. அதே மாதிரி துவாபர யுகம், கிருஷ்ணனுடைய காலகட்டம், மகாபாரதம் நடந்த காலகட்டம் சொல்கிறான். அதுலேருந்து ஒரு தேவதை வருது. இவரை பற்றி விசாரிக்கிறது, இவருடைய கஷ்டத்தையெல்லாம் வேதனையோடு கேட்டுட்டு போய் அதுவும் அந்த வேலையை பார்த்துட்டு போயிடுது. கலியுகத்தில் ஒரு தேவதை வருது. நம்ம காலத்தில் வந்ததே நேராக சம்மணம் போட்டு உட்காந்துருது. ஏன்னா கூறுகட்டவில் அம்பாள் வடிவத்தில் நான் தான் வந்து உனக்கு தட்டே கொடுத்தேன், இந்த காலத்தில் வாழணும் அப்படின்னா பொய் சொல்லணும், குத்தலாட்டம் பண்ணணும், எல்லா துறவும் பண்ணாதான் கலியுகத்தில் வாழ முடியும். லூசு போய் உனக்கு போய் நான் இதை கொடுத்தது பெரிய தப்பு, உனக்கு அதை வச்சு காப்பாற்ற தெரியாமல் எவனோ ஒருத்தங்கிட்ட கொடுத்து போட்டு அவனையாவது உருப்படியாக அதாவது வம்புரை இழுத்து ஷாஜாவிட்டு ஜெயிக்கிற மாதிரி சொன்னையா, பூரா உண்மையை பேசி நாசமாக போனையே, அதனால் நான் உனக்கு சாவதே விடுவேன், உன்னை குழைக்கவே முடியாதா, நீ எல்லாம் வாழவே முடியாதா, நீயும் செத்துப்போன்னு சொல்லி என்னையா கலியுக தேவதை நீயே இப்படி சொன்னீன்னு அவன் வாழ தெரியாத வயலுங்க கிறுக்கு பேரிட்ட என்ன பண்ண முடியுமோ குழைக்க தெரியல அப்படின்னு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு முடிவு எடுக்கிறார். அதே பணத்தை பையனுடைய பணத்தை தூக்கி தோளில் போட்டு நேராக மறுநாள் ராஜா கிட்ட வந்து மறுபடியும் அரசவையில் போடுறேன், ராஜாவுக்கு போவாங்க ஏடா பைத்தியார போல மறுபடியும் வந்துட்டு நீ ஏடா நீ லூசா பைத்தியமாக வந்து எதுக்காக இப்படி வர்ற அப்படின்னு கேட்டேன். ராஜா ஒன்றும் இல்லை, அன்னைக்கு ஒரு ஆத்திரத்தில் ஒரு விதமான குழப்பத்தில் இருந்து அதனால் கொஞ்சம் ஏதோ தவறுதலாக சொல்லிட்டேன் போடுறது, என்ன சொன்னேன்னு தெரியல எனக்கு, உண்மை என்னென்னா நான் தட்டெல்லாம் கொடுக்கல, தட்டெல்லாம் கொடுக்கல, அதுக்கு பதிலாக நகை நட்டு எல்லாம் ஏகப்பட்ட சொத்து சோகமெல்லாம் அதில் கிடச்சி வைக்கின்றது அதெல்லாம் கொடுத்தேன். அது அவர்கிட்டே இருக்குது, அவர் வீட்டுக்கு வந்து பாருங்க எல்லாம் இருக்குது. அவர் அதை வச்சு கும்பிட்டாரு, நான் ஏதோ உளறிட்ட தட்டுன்னு சொல்லி மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லும்போது நீ சொல்கிறதே நியாயம் இருக்குன்னு அவர் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு பார்த்தீங்களா தட்டேன்னு சொன்னேன், இன்றைக்கி எல்லாம் நகை நட்டுங்கிறியா, ஐயா கோடீஸ்வரன் நகை நட்டு இருக்காதான்னு சொன்னார். ஏன் சரி இருக்கட்டும், இப்போ சத்தியம் பண்ணுறதுக்கு என்ன உங்களோட குணந்தான் இருக்குது, என்னடா பண்ணுங்கண்ணே குணத்தையே ஒரு சத்தியம் பண்ணுங்கண்ணே, அதை ஏற்றுக்க முடியாதுன்னா மன்னர் இல்லை பார்க்க முயற்சி வரணும்னு சொல்லி தானே பையன் உயிரோட இருந்துச்சு. கலியுகத்தில் என்ன நடக்குது அப்படிங்களா, ஐயா நீங்கெல்லாம் பார்த்து எவ்வளையாவது கோவிக்காதீங்க, இப்படி எல்லாம் நடக்கு எங்கிருச்சு உடனே எல்லாம் பணக்காரம் முதல்ல மறந்துட்டான். ஐயா உனக்கு என்ன வேணும் கொடுத்துற சட்டையும் கொடுத்து பொருளையும் வேணும், பொருளெல்லாம் வேண்டாமோ சட்டையும் மட்டும் சார். அப்போ சொன்னா ராஜா கிட்ட, சார் ராஜா பொய்ய சொன்னாச்சா நான் சத்தியனுமே இங்கே நிரூபிக்கப்படுது, சத்தியத்தை சத்தியத்தால் நிரூபிக்க முடியல, சத்தியத்தை நிரூபிக்கிறதுனா பொய்யாத வந்து மகாபாரத காலத்துக்கு கிருஷ்ணன் ஆரம்பிச்சிட்டார். நியாயம் வேணும்னா சூழ்ச்சி வேணும், அப்போ இந்த காலத்தில் எவ்வளோ வேணும் யோசனை பண்ணி பாருங்க, வாழ்றதுக்கு நீங்கள் ஆன்மீகம் பண்ணுறதுக்கெல்லாம் வெள்ளச்சோளமாக இருந்தீங்கன்னா இருக்கிறவங்களாம் முடிச்சுட்டு போயிடுது, அதுக்கான அந்த கதையை சொன்னார். அப்போ அவன் அடுத்து சொன்ன உடனே மகாராஜா என்ன செஞ்சார், ரொம்ப சந்தோஷப்பட்டார், ரைட்
அந்த தட்டினால தான் எனக்கு துன்பம் வந்தது. நான் பாட்டு பூஜை பண்ணிக்கிட்டு கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டுட்டு சிவனேன்னு இருந்தேன். இந்த தட்டு வந்து எனக்கு இத்தனை ஓடாத முயற்சின்னு கங்கை நதி ஓடிட்டு இருந்த நதியில் கெடாசினி கெடாசினி கையை பிடிச்சிட்டு இருந்த பையன் பார்த்தா காண ஓடி போய் பார்த்தேன். தூரத்தில் போய் சிவபெருமானை காட்சிட்டு இருந்தேன். அப்போ சொன்னார், நான் உன்னை சோதிப்பதற்காகவே இத்தனை இதையும் நடத்தினேன். இதில் கதை நான் என்ன சொல்றேன்னா, அது எந்த யுகமாக இருந்தாலும் பரவாயில்ல, எவனொருவன் என்னை சரணாகதி அடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அவனை நான் கைவிடுவது இல்லைன்னு சொன்னாரு. அது கலியுகமா இருந்தாலும் சரி, பிரேதயுகமா யுகமா இருந்தாலும், துவாபர யுகமா இருந்தாலும், எந்த யுகமாக இருந்தாலும் இது வந்து சாத்தியம், நீ நம்பிக்கையோடு இரு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு சிவன் மறைந்தார்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு தேவை என்னன்னாங்க, நம்மளே வந்து சந்தேக புத்தியோட தான் நம்ம நல்லா இருக்கிறோம். கடவுள் இருக்கிறாரா இல்லையா, நீங்க இவ்வளவு வழிபாடு பண்ணுவீங்க எல்லாம் பண்ணுவீங்க, ஒரு ஆபத்து வரையில ஒரு உயிர்த்தே ஆபத்து வருதுன்னா டாக்டர் தான் நம்ம உங்களுடைய ஆண்டவன் நம்ம பண்றது. ஐயோ 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 தான் அந்த உடைய ஆஸ்பத்திரியில ஓட எப்பயா டாக்டர் காப்பாற்றுங்க. ரெண்டு தடவை இறைவன் செய்கிறான் பாகம் செய்யும்போது, எனக்கு இது பூரா எனக்கு இது பூரா உணப்பின்னு சொல்லும் போது இறைவன் செய்கிறேன். ரெண்டாவது தடவை டாக்டரை பார்த்து ஐயா தயவு செஞ்சு காப்பாற்றுங்கன்னு ஒருத்தர் நோயாளி வேண்டும் போது இறைவன் செய்கிறான். இந்த ரெண்டு சூட்சமே எங்கிட்ட இருக்கிறான், உனக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுங்கிறது, உயிர் எப்போ வரைக்கும் இருக்கு எப்போ வரைக்கும் இருக்காதுங்கிறது எனக்கு தான் தெரியும்னு சிரிக்கிறேன் ஆண்டவன் சொல்லுவாங்க. அப்போ எந்த யுகமாக இருந்தாலும் எவன் ஒருவன் சரணாகதி அடைகிறானோ, தன்னை முழுமையாக இறைவனிடம் ஒப்படைத்து விடுகிறானோ, அவனுக்கு இந்த கலியுகத்திலும் நீங்கள் நன்மை பெறணும். ஆனால் இது வந்து விளையாட்டு பொருள் அல்ல, வேடிக்கை பொருள் அல்ல, நீங்கள் விவாத மேடைகளுக்கு எடுத்து செல்லக்கூடிய பொருள். இதை உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து பயிற்சி செய்கின்ற வாயிலாக அதற்கு ஒன்னே ஒண்ணுங்க, உங்க மனதை ஆழமாக கவனித்துக் கொண்டு வந்தாலே போதும். மனதை ஆழமாக கவனித்துக் கொண்டு வந்தாலே போதும். இதற்கடுத்து இந்த வரலாறு அரங்கத்துல வந்து வரலாறை பற்றி சொல்லாம போனால் தப்பு. அது நிறைய இருக்கு வரலாறு இல்லையா. அந்த தடவை அவர் ராஜேந்திரன் சொல்வார், நீங்க எப்ப பேசினாலும் பொதுவாக பேசிட்டு போறீங்க, வரலாறு பற்றி பேசுறதே இல்லைன்னு. இந்த ஆன்மீக விழிப்புணர்வுக்கு வரலாறுடைய இதுல நிறைய சான்றுகள் தொகுத்து வச்சிருக்கிறேன். அதை பேசணும்னா இன்னொரு கூட்டம் தானே இந்த கூட்டம் ஆகல, ஏன்னா அதை அடுத்து பேசினேன், நீ எல்லாரும் வீடு போய் சேரணும். அதனால இது ஒரு முன்னுரை கூட்டமாக வைத்துக்கலாம். வள்ளலார்களை பற்றி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப உணர்வு பூர்வமாக ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டு போறதுக்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்கோ அத்தனையும் அவர் சொல்லிட்டு போயிருக்கேன். நான் ஒரு சுருக்கமாக சொல்ல போனா, வள்ளலார் வந்து நீங்க பாத்தீங்கன்னா மேலந்தவாறு நம்ம நிறைய பாடுறோம், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருந்தருமை அருட்பெருஞ்சோதி. யார் அருட்பெருஞ்சோதி? ஜீவாத்மா. நம்ம இந்த ஆத்மா மறைஞ்சு எல்லாம் இப்படி எல்லாம் உழண்டுட்டு இருக்கிற ஆத்மா. யார் மறுபடியும் அருட்பெருஞ்சோதி? ஆண்டவன். ரெண்டு பிரிஞ்சு கிடக்கு, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி ரெண்டு தனி ரெண்டு ஜோதி தான் பிரிஞ்சு கிடக்கு. தனிப்பெருந்தருமை அதுலயே தயவையும் அனுப்பிச்சுங்க. தயவுங்கிறது சாதாரண கர்மையாளர்களா இல்ல, அவர் சொல்லிக்கிற ஒவ்வொன்றுமே உயர்தனமான ஞானம் செய்த தத்துவங்களுங்க. தயவு அப்படின்னு சொன்னார்னா கர்மையாளர்கள் அல்ல, தயவுங்க. உங்களுடைய ஆன்மாவோடு ஆன்மாவாக ஒன்றி விடுதல். அதனாலதான் ஆன்ம நேய ஒருமைப்பாடுனே சொன்னாரு. ஒரு புளியை பார்த்தாலும் சிங்கத்தை பார்த்தாலும் ஆன்மாவை பார்க்கின்ற அளப்பரிய ஆற்றல் அங்க வந்துருக்கு. அப்ப அந்த தயவாகிய இறைவனுடைய கர்மையாகிய அளப்பரிய ஆற்றல் நமக்கு கிடைக்குமே ஆனால், அவனுடைய கருணை கிடைக்குமே ஆனால், இந்த ரெண்டு ஒன்னா இணைஞ்சிருவே மீண்டும் பாருங்க. அது தெரிஞ்சது மிகப்பெரிய அத்வைதத்தை அழகா சொல்லிக்கிறாரு. நமக்கு சிம்பிளிஃபை பண்ணி கண்டலை போட்டு குழப்பாதிட்டு வேற எதுவும் வேண்டிட்டு அவர் எல்லாத்துக்கும் போயிட்டு வந்தவர். வள்ளலாரை சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் போயிட்டு வந்தவர். அவர் நம்மளுக்கு நிரூபணம் பண்ணி கொடுக்குறாரு. நம்ம மறுபடியும் தூய் தெரிஞ்சு போட்டு வள்ளலாரை மட்டும் குடிச்சிட்டு வள்ளலார பூலை படைக்குமே அப்படி வள்ளலாரம் ஆடுறதுக்கு முயற்சி பண்ண வள்ளலாரம் முடியாது. ஆனால் வள்ளலாரம் வந்து மிக சின்ன விஷயம் அல்ல, அது இன்னொரு தனியா ஒரு கூட்டத்தில் பேசுவோம். அவருடைய ஆன்மீக செறிந்த அறிவு ரீதியாக நம்ம வந்து எவ்வளவு தூரம் எடுத்துக்கொள்ளணுமோ அவ்வளவுக்கு அவர் வந்து புரிடமா இருக்கிறார். அவர் சின்ன விஷயம் இல்லை, ஆனால் மிகப்பெரிய ஒரு மகான் ஞானி சொல்லுவார். ஒரு ஒரு அடம் வச்சுக்கிட்டே இருந்தேன், கடவுளை காட்டு கடவுளை காட்டுன்னு புரிஞ்சுட்டேன். சாமி நீங்கள் கடவுளை பற்றி போய்க்கிறீங்க எல்லாம் பண்ணி ஒரு சத்குரு அவர் கடவுளை காட்டுங்க கடவுளை காட்டுங்கன்னு கேட்டுட்டு இருந்தார். பார்த்தாரு எல்லா மாணவரையும் வெளியே போக சொல்லிட்டு இவனை நொங்கு 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 நொங்குன்னு ஆட்டி போட்டார். அளவில்லாத ஆட்டி
அப்புறம் கலவை திறந்து விட்டாரு. ஏன் திறந்து விட்டு வந்து அழுதுட்டு இருந்தா ஏன்டா அழுகிறேன்னு மக்கள் மாணவர்கள் சேர்ந்தேன். கடவுளை காட்டுன்னு சொன்னேன், சாமி அடி போட்டுச்சு. ஏ பொய் சொல்லாது, நான் அடியெல்லாம் போடுவோம் இல்லை சாமி, உடம்புதான் வலிக்குது, அதையும் மட்டும் காட்டுறேன், அதையும் மட்டும் கொஞ்சம் காட்டுறேன், நான் கடவுளை காட்டுறேன்னு சொன்னேன். இப்போ எப்படி வலிக்கின்றது என்ற உணர்வை உன்னால் உணர முடியாதோ அது மாதிரி இறைவன் என்பதை உணரத்தான் முடியும்னு சொன்னார். அது மாதிரி வள்ளலார் வந்து நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக்கிறார். அதில் அவர் சொல்லக்கூடியது இந்த அருப்பறி ஜோதியில் துவங்கி தயவுங்கிறதும் கருணைங்கிறதும் ஆண்மையாக ஒருமைப்பாடுங்கிறது இதையெல்லாம் ஆழமாக ஒத்து நோக்குனீங்கன்னா கிட்டத்தட்ட ஆன்ம விழிப்புணர்வுலேயே இருக்கக்கூடிய வழிகள் நிறைய நம்ம சொல்கிறது. அதில் சுருக்கமாக ஒரு பாட்டு நிறைய இருக்கு, அதில் வள்ளலார் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வள்ளலார் பாருங்க, அதில் வந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த சரணாகதி அடைவதை பற்றி ஒரு பாடல். கற்றது நின்னிடத்தே பின் கேட்டது நின்னிடத்தே. அவர் எங்கேயுமே படிக்கல, எல்லாம் ஆண்டவன் வந்து அவரை படிக்க வச்சார். எல்லா ஞானத்தையும் கேட்க வைத்ததும் ஆண்டவன் தான். கண்டது நின்னிடத்தே, எல்லா விதமான காட்சிகளை பார்த்ததும் நடக்கல. உட்கொண்டது நின்னிடத்தே, எல்லா வகையான பேரும் பெற்றது நின்னிடத்தே. இன்புற்றது நின்னிடத்தே, அதனால எனக்குள்ள எவ்வளவு பெரிய ஆனந்தம் நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே உங்கள்கிட்ட தான். பெரிய தவம் புரிந்தேன் என் வெற்றி அதிசயமேன்னு சரணாகதியை பற்றி சொல்ற. அப்ப எல்லாமே இறைவன் மயமாக வாழ்ந்திருக்கிறார். அவர் நிறைய வழிகாட்டணும்னு மட்டும் இல்லை, அதாவது மிகப்பெரிய மகான்களை நம்ம ஒப்பிட்டு பேசுகிறோம். அவர் அவர் பெரியவர், இவர் பெரியவர். ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு ரமணர் இருக்கிறாரு. ரமணம் ஸ்ரீராதாசிரி பிரியாண்டே வர்றாங்க. ஆனால் வள்ளலாரை பொறுத்த அளவுக்கு 19ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்தி. ஏன்னா நம்ம கண்ணெதிர நாம் கேட்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு மாமனிதர் 5 பூதங்களில் ஒன்றில் தன்னை மறைத்து கொண்ட மாபெரும் ஞானத்தை கைவசம் வைத்திருக்கிறார் என்றார். அதை உருகி ஊனுருக உள்ளம் உருக ஆன்மா உருக உற்று நோக்கி உள்ளே உகந்தால் நிச்சயமாக ஆன்ம விழிப்புணர்வு ஏற்பட்டு ஆன்மை நிலையை எய்த முடியும் என்று உறுதியாக அறுதியிட்டு கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம்.